மனமிட்டு பேசலாம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் குழந்தையை பறி கொடுத்த தாயும் அது அக்கம் பக்கத்துலேருந்து பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்போம். சார், உங்களுக்கு அந்த குழந்தை தெரியுங்களா? தெரியும் மேடம். உங்கள்கிட்டலாம் பேசியிருக்கானா? எங்கிட்டலாம் நல்லா பேசும். அப்படி நான் ரோட்டில் போனால் கூட என்னை உட்கார கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார். அப்படியா? என்ன சொல்வார்? என்ன சித்துப்பான்னு கூப்பிடுவார். அவருக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் சித்துப்பாகணும். அந்த முறையில் என்னை சித்துப்பான்னு கூப்பிடுவார். இது எனக்கும் ஒரு பையன் இருக்குது. என் மனைவிக்கிட்ட எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு அவரு எங்கக்கிட்ட நல்லா பேசுவார். உங்கள்கிட்ட நல்லா அன்பாக பேசுவார். அப்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, இந்த ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது? இதெல்லாமே தெரியும். இது மைசூர் போய் நம்மளால் நேராக பார்க்க முடியாது. ஒரு நாள் எங்கள் ஊர்லேயே வச்சு இது மாதிரி வந்து கூப்பிட்டா அப்படி கீட்டாவை அவங்க கூட வரமாட்டேன்னதுக்கு எங்கள் முன்னாடியே முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அடிக்கிறாரு. அதுக்கு நாங்கள் போய் கேட்டோம், நீங்கள் எங்கள் முன்னாடியே இப்படி பண்ணுறீங்களே, சரி உங்கள் ஊரை இருந்தால் என்ன பண்ணுங்கன்னு, நான் இங்கே அடித்தா மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு என் முன்னாடியே அடிக்கிறார். அவருக்கு எந்த பயமும் கிடையாது? அவருக்கு எந்த பயமும் இல்லை. அதாவது நீங்கெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தும் வந்து துணிச்சலாக கை நீட்டி அடிக்கிறாங்க. அவர் வரும்போதே 10 ஆள் 20 ஆளோடு தான் வராரு. ஒரு பெரிய கேங்காக வராரு. நாம் வந்து எல்லா நாளும் வீட்லேயே இருக்க மாட்டோம், வேலைக்கு போயிடுவோம். கண்டிப்பாக அதாவது ஒரு பேர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. தெரிஞ்சிட்டு தான் வராரு. பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. எப்படி வந்து கிளி மாதிரி வளர்த்து ஒரு கரடியாக பூனையாக மிருகமானு தெரியல அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னு. நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து இவங்க வீட்டுக்காரை எப்படியாவது கூட்டு வரணும்னு சொல்லி அந்த ஆளை ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தோம். ஆனால் அவர் எப்படியோ வந்து இவங்க வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ உங்களை எங்கே பார்த்துட்டாரு, எந்த இடத்துல பார்த்துட்டாரு அவர்? மேடம், நான் வந்து வெளியே நாம் ரூமில் இருந்தோங்க மேடம். என் தம்பி வந்து எங்கள் மகன் வந்து குளிச்சுட்டு இருந்தா அப்படிங்க மேடம். இந்த பொண்ணு வந்து வெளியே போனதுமே இந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படி பார்த்துட்டு ரோட்டில் இந்த மாதிரி பேசிட்டு போனா அப்படி நான் பார்த்தேன் சொன்னேன். எங்கே கிராமம் நான் வர்றதுக்குள்ளே ஓடி போயிட்டேன் அப்படி மேடம். எங்கே ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு அவங்க யாரோ தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க மேடம். அவங்க அப்பா கூட வேலை பார்க்குறவங்க மைசூரில். இதனால் அவங்க வீட்டிலேருந்தே இருந்துட்டு அவங்க அப்படி என்ன சமாசாரங்க தெரிஞ்சுட்டு போயிடுற அப்படிங்க மேடம். எங்களுக்கு வந்து அவங்கள வந்து அந்த கொலை செஞ்சவனுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும் மேடம். என்ன நீங்கள் நான் எங்களுக்கு ஓடி செய்யுங்க மேடம். உன் பேர் என்னம்மா? என் பேர் கீதா மேடம். குழந்தை உன்னுடைய குழந்தையாம்மா? என்னோட குழந்தை தான் மேடம். உங்க வீட்டுக்கார மேலே உங்களை உங்களுக்கு நல்ல பாசம் இருக்காம்மா? இருந்துச்சு மேடம். இருந்துச்சு, இப்போ இல்லை இல்லையா? இப்போ இல்லை மேடம். அவர் வந்து குழந்தை இந்த அளவுக்கு கொடுமை பண்ணது உண்மையாம்மா? சத்தியமா உண்மைதான் மேடம். என்ன பண்ணாருமா? குழந்தை வந்து குழந்தை வந்து அவன் பார்த்தாலே அப்பான்னு சொல்லாது மேடம். குழந்தை ஏம்மா? அம்மா 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 அவன் என்ன அடிக்கிறாம்மா, அம்மா அவன் தலைகாணி அடிச்சு என் மேலே அமுத்துறாமா அப்படின்னு அழுவும் மேடம். குழந்தை என்னால் தாங்கவே முடியாது மேடம். கூட இருந்தது நீ, எல்லாரை விட என்ன நடந்தது எப்படி நடந்ததுங்கிறது உனக்கு மட்டுமே தெரியும். வந்து நீ கல்யாணம் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே நீ முத முத நீ போனப்போ அப்போ எல்லாரும் உங்ககிட்ட அன்பா இருந்தாங்களா இல்லை பிகினிங்லேருந்தே பிரச்சனை தானே? ஒரு 3 மாதம்தான் மேடம் நல்லா இருந்தாங்க. வயிற்றில் குழந்தை ஆனதுலேருந்து பிரச்சனையே மேடம். அடிக்க வேண்டியது, துரத்தி விட வேண்டியது. முட்டியில் 2 சைட்லையும் சுட்டுட்டாங்க மேடம். 2 முட்டிலையும் சுட்டுட்டாங்க? ஆமாம் மேடம். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து உங்களை திருப்பி கூட்டிகிட்டு போனாரா? ஆமாம் மேடம். நல்ல மாதிரி வந்து நடித்து என் பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போனாங்க மேடம். ஸோ நீயும் நம்பிட்டு போயிட்டேன். ஆமாம் மேடம். என்ன அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணாங்களா நீ போய் அங்கே இரு இல்லை நீ போக மாட்டேன்னு சொல்லி அவங்க போகணும்னு சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லை மேடம். உனக்கு அவர் மேலே அன்பு இருந்துச்சு. ஆமாம் மேடம். ஸோ அந்த அன்புக்காக நீ திரும்பி போனேன். ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் அப்பா உன் குழந்தைக்கு என்ன வயசு? 1 வயசு இருக்கும் மேடம். 1 வயசு குழந்தைய தூக்கி நீ திருப்பி போற, அது வரைக்கும் குழந்தை உங்க அப்பாவை பார்க்கல? யாரும் வந்து எட்டியே பார்க்கல மேடம். பிறந்ததுல இருந்து குழந்தைய வந்து சொந்தன்னு சொல்லிட்டு யாருமே வந்து எட்டி பார்க்கல. ஸோ அந்த குழந்தைய எடுத்துட்டு நீ போற. போனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் அந்த குழந்தைய தூக்கி அந்த மாதிரி செவத்துல அடிக்கிறாரு அவரு? 1 வயசு குழந்தை மேடம். இல்லை 1 வயசு குழந்தை. நீ திரும்பி ஊருக்கு போனதுலேருந்து எத்தனை நாளுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வந்து அடிக்கிறாரு குழந்தைய? ஒரு 2 வாரம் கழிச்சு மேடம். 2 வாரத்தில் அதை குடிச்சிட்டு வந்திருந்தாரு அன்னைக்கு? பிடிக்கல மேடம். சுயநினை விட தான் மேடம் வருவேன். சுயநினை விட தான் பண்ணுறேன். என்ன என்ன தகராறு தான் ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆரம்பிச்சுதா? நீ வந்து வேணாம், எவ்வளோ நாள் உங்க ஒன்று சொல்கிறது பணத்தை வாங்கிட்டு இருந்தால் தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் அப்படின்னு அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் சண்டை, அவங்க அம்மா ஒரு பக்கம் சண்டை போடுறது மேடம். அடிக்கிறது வர்றது. நீ வந்து எங்கள் வீட்டில் வாழ முடியாது, எப்படி என்ன இந்த வீட்டில் வாழ முடியாதுன்னு சொல்கிறேங்க. எனக்கு குழந்தை இருக்குது, நான் இங்கே தான் வாழுவேன், எனக்கு உரிமை இருக்குது. குழந்தை இருக்கிறதுனால தானே நீ வாழ்வேன்னு அவ்வளோ உரிமையோடு சொல்கிறேன்.
அப்படின்னு கோவத்தில் என்னை அடிச்சுட்டு இருந்தாங்க மேடம். அடித்து தள்ளி விட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க மேடம். குழந்தை கத்திட்டு இருந்துச்சு மேடம், பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு மேடம் குழந்தைக்கு. அப்போ குழந்தைய தூக்கி ஒரே விசா வீசிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டாங்க மேடம். ரெண்டு மூணு நாள் கழித்து அப்பா அம்மா வந்தாங்க மேடம். அங்கே அப்பா அம்மாவை ரவுடிங்களை வச்சு ஆள் வச்சு அடிக்க வராங்க மேடம். எதுக்கு எதுக்கு வந்தேன் நீங்கள் பார்க்குறதுக்கு? அப்படியே இந்த கருணான்றவன் ஆளை வச்சு என்ன பண்ணாங்க? எதுக்கு வரீங்க? எதுக்கு வந்தீங்க? நீங்களே அவங்களே எங்களை ஃபோன் போட்டு வர சொல்லிட்டு தமிழ்நாட்டு லாஜிக்கு கொண்டு போய் விடுறோம் தாய்க்கும் பிள்ளைக்கும். இவளே ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க, என்ன ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க மேடம். மைசூரில் லாஜிக்கு விடுற வாடகை அப்படின்னு கேட்டோம். உங்கள் ரெண்டு பேரும் கூட மைசூர் சிட்டியில் லாஜில் விட போகிறாரம்மா? பயங்கரமான சித்திரம். என் மாதிரி கஷ்டப்பட்டு நிம்மதி யாருமே இந்த மாதிரி பொண்ணு பெற்றவங்க வரக்கூடாது மேடம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா இருந்து இங்கிருந்தா குழந்தைய நல்லாகாது, எங்கள் வீட்டு கழிச்சிட்டு போய் ஒரு மாதம் கழிச்சு நல்லானதுக்கப்புறம் அனுப்பி வைக்கோ, நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க மேடம். கூட்டிகிட்டு வந்ததோடு சரி மேடம், யாருமே வந்து எட்டியே பார்க்கல மேடம். இப்போ என்னங்க, அப்போ குழந்தைய டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன், ரிப்போர்ட் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எப்படியாவது ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்து அனுப்புங்க, இல்லைனா நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் மேடம். நீ வந்து வீட்டுக்கு வந்தானே அவ்வளோதான் உனக்கு கொண்டுருவேன், வீட்டுக்கு நீ வரக்கூடாது ரிப்போர்ட் கேட்டு. நானும் அண்ணனும் டாக்டர் கையில் காலில் விழுந்து, சார் எப்படியாவது ஒரு உயிரை காப்பாற்றுங்க சார், உங்களால் தாங்க சார் முடியும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் இருந்து எல்லா ரிப்போர்ட்டும் கஷ்டப்பட்டு எடுத்தோம் மேடம். நானும் அண்ணனும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லா காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு மேடம். ஐயோ கடவுளே, எப்போ இதெல்லாம் நடந்ததும்மா? இங்கிருந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க மேடம் குழந்தை. அப்போ அப்படி பண்ணுறது மேடம், நான் கொஞ்சம் சமையல் ரூமில் சமையல் பண்ணிகிட்டு இருப்பேன் மேடம், குழந்தை கத்திகிட்டு இருக்கும் மேடம், நான் ஓடி போய் பார்ப்பேன் மேடம். அப்போ குழந்தை சொல்லு மேடம், ஏப்பா அழுகுற அப்படின்னு கேட்டால் என் மேலே முஞ்சுமே இல்லை தலைக்காணி எடுத்து அமுத்துறாம அப்படின்னு சொல்லும் மேடம். அதுக்கப்புறம் மேடம் குழந்தை நைட்டில் பார்த்தா அவனை அப்படி அழுகும் மேடம், பார்த்தால் மூஞ்ச பார்க்கவே கூடாது மேடம். அம்மா என்னால் தாங்க முடியலம்மா, என்னால் தாங்க முடியலம்மா, அவனை பார்த்தாம்மா என்னால் இருக்கவே முடியலம்மா அப்படின்னு அழுவான் மேடம். என் பெட்ஷீட் எடுத்து என் மூஞ்சியை மூடிடு அப்படின்னு அழுகுறான், அழுவாங்க மேடம் அந்த குழந்தை. நானும் பெட்ஷீட் எடுத்து மூடி அந்த மூஞ்சை அவங்க அப்பா மூஞ்சி பார்க்காத அளவுக்கு நான் படுக்க வைப்பேன் மேடம். அப்படி இருந்தாலும் அந்த குழந்தை தூக்காது, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கம்மா, இங்கிருந்து போயிடலாமா, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு அழுவான் மேடம். கதிரி கதிரி அழுவான் மேடம் குழந்தை. அந்த குழந்தை அப்பா முகத்தை பார்க்க பயமா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமாக போவாங்க மேடம். அங்கே அந்த இதில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மேடம், அந்த ஊரில் இருக்கிற மட்டும் அவங்க அப்பாவை பார்த்தா மட்டும் போகவே போகாது மேடம் குழந்தை. அந்த வெறியில் அந்த குழந்தைய அப்படி போட்டு அடிப்பாங்க மேடம் அந்த குழந்தைய. சின்ன குழந்தை தானே, போக போக சரியாயிடும், அடிக்காதுங்க அப்படின்னு நான் காலில் விடுவேன் மேடம். அப்போ கூட நான் குழந்தைய விட மாட்டேங்க மேடம், அப்படியே அடிப்பாங்க மேடம் குழந்தைய போட்டு மேடம். ரெண்டு நாள் மேடம் அந்த ஊரில் அடிப்பட்ட குழந்தைய அடிப்பாரு. ஆமாம் மேடம், கண்ணத்துலேயே அப்படி அடிப்பாங்க மேடம், கண்ணு கண்ணமாக அடிப்பாங்க மேடம். அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க குழந்தைக்கு சாப்பாடே கொடுக்கல மேடம். ஒரு நாள் முழுக்க சாப்பாடே கொடுக்கல மேடம். ஒரு நாள் முழுக்க குழந்தைக்கு சாப்பாடு போடல. அப்பவும் என் மனசு தாங்கல மேடம். எப்படி மேடம் பெத்த மனசு தாங்க, குழந்தை பசியோட இருக்கிறத தாங்கும் மேடம். அதனால தெரியாம ஊட்டிட்டேன் மேடம். நீ எப்படி தெரியாம குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டின அப்படின்னு அடிச்சு அடிச்சு தள்ளி விட்டுறாங்க மேடம். யாரை கேட்டு நீ ஊட்டின, நான் குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், நீ யாரை கேட்டு ஊட்டின அப்படின்னு அடிக்கிறாங்க மேடம். பிடிச்சி சின்ன குழந்தைக்கு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது சரி, ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா ரெண்டு அடிக்காத தாய் தாப்பான்ல. பட் இது வந்து உண்மையிலே ரொம்ப கொடுமையா இருக்குது. அதுக்கப்புறம் நைட்ல மேடம் அந்த குழந்தை தூங்குறது வந்தா தூங்குறது விடுறது இல்லைன்னு மேடம். அந்த குழந்தைய அந்த பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அப்படியே உட்கார வச்சிடும் மேடம். அந்த குழந்தை தூங்கி தூங்கி விழும் மேடம், அப்படியே என்ன பிடிக்க கூட விடாது. அந்த குழந்தை விழுந்தா அந்த மண்டையில அடிபட்டுருங்க, உங்க காலில் கூட விழுறேங்க. அந்த குழந்தை பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. நான் இதை இது பண்ணிக்கிறேன், பேஸ் பண்ணிக்கிறேன். அந்த சின்ன குழந்தை, அந்த பச்சை குழந்தை உங்களுக்கு என்னங்க பண்ணிச்சு, இது பனிஷ்மெண்ட் கொடுக்குறேங்க வேணாங்க அப்படின்னு அந்த குழந்தைய நான் தூங்காம அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பேன் மேடம். அவங்க அந்த ஆள் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி மடியில் வந்து இந்த சைடில் தூக்கி படுக்க வச்சிருந்தேன் மேடம். அப்போ கூட என்னை அப்படி அடிப்பாங்க மேடம். அந்த குழந்தை மேலே என்ன அவனுக்கு பாசம், என் மேலே இல்லாத பாசம் குழந்தைக்கு, உன் மேலே பாசம், செத்து போனால் போட்டுன்னு அப்படியே அடிப்பாங்க மேடம் என்னை போட்டு மேடம் குழந்தைக்கு. குழந்தையோடைய கையை அவர் திருப்பி உடைச்சிட்டாரு காலை. அது எப்போ நடந்தது, காலை உடைச்சிட்டாரு? அதெல்லாம் அங்கிருந்து ட்ரெயினில் கூட்டிகிட்டு வராங்க மேடம். எங்கேருந்து? மைசூரில் இருந்து ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்தாங்க மேடம். வாங்கினாங்க மேடம், எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிடலாம் மேடம். குழந்தைக்கு ஊட்டுன்னு சொன்னாங்க மேடம், அதையும் நான் சாப்பிட வைக்கல மேடம். வேணாம் இட்லி வேணாம், நான் பிஸ்கட் கொடுத்துட்றேன் குழந்தைக்கு, வேணாம் அப்படின்னு நான் கொடுக்கலாம் மேடம், கொடுக்க விடல மேடம் குழந்தைக்கு.
இருந்தாலும் அவங்க எடுத்து பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அப்படி குழந்தை மூஞ்சில எல்லாம் பூசி விட்டாங்க மேடம். அதுக்கு நான் பாத்ரூம் போய் குழந்தை மூஞ்சிய கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தரமாட்டேன் குழந்தைய, என் குழந்தைய தரமாட்டேன் நான் அப்படின்னு குழந்தைய கெட்டியா பிடிச்சுன்னு மேடம். அப்பவும் குழந்தைய விடல மேடம். அப்படியே குழந்தைய இழுத்துட்டு போய் மேடம் கையில இருந்து என் கையில ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் என் கையில குடுக்கவே இல்லை மேடம் குழந்தைய. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன் பக்கமா வந்து என் கையில வந்து அவங்க குழந்தை அப்படின்னு கொடுத்தாங்க மேடம். குழந்தைய என்னால பார்க்கவே முடியல மேடம். அந்த பிஞ்சு பச்சை குழந்தை அவனை என்ன மேடம் பண்ணுச்சு? எதுக்காக மேடம் அப்படி பண்ணுங்க? கேவலம் அந்த சொத்துக்கு பங்குக்கு வந்திருந்தானே மேடம் அந்த மாதிரி பண்ணாம குழந்தைக்கு மேடம். அதே எலும்பு அவனுக்கு கொடுத்துருந்தா அந்த வழி எப்படி இருந்திருக்கும் மேடம்? அவனுக்கு குழந்தை கதறி இருக்கும்ல, குழந்தை கதறி இருக்கும் மேடம். நானும் கத்துறேன் மேடம். ஐயோ என்ன என்ன கூட நீங்க கொண்டு இருங்க, என் குழந்தைய விட்டுருங்க, ஐயோ விட்டுருங்க அப்படின்னு கத்துறேன் மேடம். பைத்தியக்காரி மாதிரி கத்துறேன் மேடம். எல்லாரும் அடிச்சு அடிச்சு என்ன தள்ளி விட்டுறாங்க மேடம். அதுக்கப்புறம் குழந்தைய அப்படியே தூக்கிட்டு தொல்லை போட்டுட்டு நீ பக்கத்துல வந்தானா அவன் குழந்தைய வீசி எறிஞ்சிடுவேன், நீ பக்கத்துல வந்தானா வீசி எறிஞ்சிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டே வருது மேடம். அப்பா அம்மா போன் பண்ண மேடம், அவங்களுக்கு தெரியாம அதுக்கு அப்பா அம்மா வர்றதுக்குள்ள எல்லாருக்கும் பிராந்தி வாங்கி கொடுத்த மேடம். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் அப்பாவையும் அம்மாவையும் அடிச்சு கையில தாங்கிட்டாங்க மேடம். டைவர்ஸ்ல பைசல் பண்ணிட்டோம், அது மாதிரி கையில போடு அப்படின்னு ரொம்ப போஸ் பண்ண மேடம். நான் போட மாட்டேன். குழந்தை புண்ணு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு மேடம். இந்த வாட்டர் டேக்கை துறந்து தண்ணியில தலையில தண்ணி எல்லாம் நெருப்பிட்டாங்க மேடம். தண்ணி இதுல சேஃப்டி ஆயிடுச்சு மேடம். அது அப்படியே தலையில தண்ணி ஊத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவர் தலையில நெருச்சிடுறாரு மேடம். அதுக்கு அப்படியே சேஃப்டிக்கு ஆயிடுச்சுமா, எதுவும் பண்ண முடியாதுமா. ஒரு பக்கம் மேடம் நான் சாப்பாடு ஊட்டுவேன் மேடம், ஒரு பக்கம் அழுவா மேடம். அம்மா 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 எனக்கு வலிக்குதுமா, தலையில கடிக்குதுமா, தலையில கடிக்குதுமா அப்படின்னு. அந்த டைம்ல மேடம் அப்பா அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க மேடம். ஆதாரம் பால் கூட குடிக்கலையும் மேடம். இவ்வளவு கொடுமையை வந்து இவங்களோட வீட்டுக்காரர் பண்ணிருக்காரு. அதுவும் வேற ஒரு மாநிலத்தில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் மைசூரில் இருக்காருன்னா ஆந்திராக்கார பொண்ணையோ இல்லை தமிழ்நாட்டு பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஸோ தட் கேஸுங்கிறது வேற வேற மாநிலம் ஆயிடுது. அந்த தைரியத்தில் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் தவறு பண்ணுறவங்க வந்து நிச்சயமாக தப்பிக்க முடியாது, தண்டனை அவங்க நிச்சயம் அனுபவிச்சே ஆகிறோம். அதுக்காக நாம் இப்போ ஒரு சட்ட ஆலோசகர்கிட்ட பேச போகிறோம். ஆஃப்டர் த உளவியல் ரீதியாக அவனை பார்க்கும்போது வந்து அவனுக்கு வந்து தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து வந்து கல்யாணம் பண்ணுன்ற ஒரு எண்ணம் உள்ள ஆள். இப்போ இவங்க வந்து அந்த பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பார்க்கும்பொழுது அவனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்க அப்பா அம்மா கூட வந்து அவர் வந்து தொடர்ந்து வளர்ந்தாரான்னு வந்து செக் பண்ணியிருக்கணும். சிலர் வந்து பாசம் இல்லாமல் வெளியே போயிட்டு வந்து வளர்ந்தவங்க, இல்லை ஹாஸ்டலில் தங்கியிருந்தவங்க, அந்த மாதிரி வளர்கிற ஒரு சூழ்நிலையில் யாரும் பாசம் காட்டாத ஆட்கள்லாம் இது மாதிரி மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க.